Good morning students. In this video, chapter 5, computer science. Already last class is the topic introduction of Python. Today see the topic programming in Python. In Python, programs as can be written in two ways, namely interactive mode and script mode. There are two type of mode in Python. First one is interactive mode. This is the interactive mode. Okay. The interactive mode allows you to write code in Python command prompt. Command prompt வந்து என்ன பண்ணுதுன்னா command promptல தான் இது அது யூஸ் பண்ணனும் interactive mode வந்து பேசிக்கா. Wherever script, next one is script mode. Programs can be written and stored as a separate file within the extension .py of executor. In the script mode, enna pannuduna thaniya oru program vandu create pannom. Idu vandu separate files ah irukum. Idu edit pannalam easy ah create pandrathukku easy ah irukum indha model indha mode. This is the two type of mode in Python, interactive mode and script mode. Okay, first one is, let's see interactive mode programming. In interactive mode, Python code can be directly typed to the interactive display the result immediately. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம டைப் பண்ணுற உடனே 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 நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துடும். This is type of interactive mode. The interactive mode can be allowed use with a simple calculator. நம்ம கால்குலேட்டரில் எப்படி 5 + 5 கொடுத்த உடனே உனக்கு 10 ஆன்சர் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மோட் ஆஃப் இன்ட்ராக்டிவ் மோட். லெஸ்டி ஃபார் த எக்ஸாம்பிள் இன்வாக்கிங் பைத்தான் ஐடியல்லி. இப்போது இந்த பைத்தானை வந்து எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் உங்கள் கம்ப்யூட்டர்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஆல் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பைத்தான் 3.x கிளிக் திஸ். நெக்ஸ்ட் ஐடியல்லி பைத்தான் 3.x இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் த பாக்ஸ் ஆஃப் பைத்தான் டிஸ்பிளே. திஸ் இஸ் த பைத்தான் விண்டோஸ். ஓகே, இது இந்த ஃபைல் எடிட் டயலாக் பாக்ஸ் ஆப்ஷன் விண்டோஸ்னு இருக்குல்ல, இந்த லைன்ஸ் இந்த லைன்ஸு கால்டு மெனு பார். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. இது மேலே அப்பர் இந்த க்ளோஸ் பட்டன்ஸ் மினிமைஸ் பட்டன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஸ்கால்டு என்ன சொல்லலாம், டைட்டில்ஸ் பார் ஸ்கால்டியா டைட்டில் பார். ஓகே, திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பைத்தான் ப்ரோமாட். இந்த சிம்பிள்ஸுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பைத்தான் ப்ரோம் இந்த பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பைத்தான் ப்ரோமோட். இது திஸ் இஸ் த பைத்தான் ஐடியல் விண்டோ. ஓகே ஓகே, லெட்ஸ் சீ த ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் டைப் பண்ண போகிறோம்னு பார்த்தா, இது என்ன மாடல் சொல்லியிருக்கேன், இது இன்ட்ராக்டிவ் மோடு. ஓகே, இந்த இன்ட்ராக்டிவ் மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண, 5 + 10 கொடுக்குறாங்களா, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வருது உங்களுக்கு 15 டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 + 15 × 10 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 505 வேல்யூ டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, 5 ஸ்கொயர் பண்ணவொடனே 25 உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = 10 y = 10 எக்ஸ் வேரியபிள்ஸ் வச்சு ஒரு வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. இன்ட்ராக்டிவ் மோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்பிளே, உங்களுக்கு இந்த ப்ரோமோட்டில் வந்து தான் இருக்கும், அதில் தான் நீங்கள் டைப் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன். சரிங்களா, ஃபஸ்ட்டு x = 10 டைப் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் y = 20 யூஸ் பண்ணிட்டீங்க, z = x + y டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணி இசட்டில் வந்து வேல்யூ வந்து ப்ரிண்ட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம்னா ப்ரிண்ட்டுன்னு ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு அதை வந்து ப்ராய்டிக்குள்ளே த சம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்ம டிஸ்பிளே டிஸ்பிளேயில் வந்துடும். சரிங்களா, காமா இசட்னா வேரியபிள்ஸ்,
அந்த இசட்டை கொடுத்த உடனே என்ன ஆகுது, இசட் விட்ட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இசட் விட்ட வேல்யூ வேணும், ஏவும் எக்ஸும் ஒய்யும் ப்ளஸ் பண்ணி தான் இசட்டுக்கு வேல்யூவாக வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம் ஆஃப் 30 அன்னு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ப்ரோக்ராம் இன் பைத்தான். திஸ் இஸ் த இன்ட்ராக்டிவ் மோட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் Next, we are going to discuss about script mode in programming. What is the script mode? The basically a script is a text file containing the Python statements. What is the statement? Each and every line of program is called a statement. Each and every line of program called a statement. Python script are ரீயூசபிள் கோடு. இந்த கோடை வந்து நம்ம பைத்தானில் ரீயூசபிள் பண்ணலாம். ஒன் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் த கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன் வந்து என்ன பண்ணலாம், இதை திரும்ப திரும்ப அதை கிரியேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து எந்த ப்ரோக்ராமுக்கும் யூஸ், இன்னொரு ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுற லைன்ஸை வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதை ரீடைப்பிங் பண்ண முடியாது, அவசியம் ரீடைப் பண்ண அவசியம் இல்லை. அந்த ஸ்கிரிப்டை எடிட்டபிள், இது எடிட் கூட பண்ணலாம், அந்த லைன்ஸ் வந்து எடிட் பண்ணலாம். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து எடிட் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் மோடில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை எடிட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் சீ த ஹவு டு கிரியேட் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸிங் ஸ்கிரிப்ட் மோடு. இப்போது அதே இதில் வந்து டூ டைப் ஆஃப் இருக்குது, டூ டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் என் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்ன ஆகும், அந்த ஸ்கிரிப்ட் மோடு, அந்த ஸ்கிரிப்ட் மோடு வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, டேரெக்டாக ஃபைலில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் மோடு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஃபைலில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருப்பீங்க இருக்காங்க. ஸோ வந்து அந்த டைலாக் பாக்ஸ் வந்துச்சா, இதில் வந்து அந்த ப்ரொமோட் சிம்பிள் இருக்கா பார்த்தீங்களா, இல்லை. அது திஸ் இஸ் த ஸ்கிரிப்ட் மோடு. ஓகே, இன்னொரு டைப் என்ன சொன்னால், கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னு கொடுத்தாலே இந்த பாக்ஸ் ஓப்பன், இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த டூ டைப்ஸ் ஆர் இந்த ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எப்படி டைப் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்கிரிப்ட் மோடில் பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக வந்து அந்த ப்ரொமோட் இல்லாமல் ஏ கோல்ட்டு 100, பி கோல்ட்டு 350, சி கோல்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டு ப்ரிண்ட், இந்த சம்முக்குள்ளே வந்து நம்ம என்ன கொடுக்க ப்ரிண்ட் பண்ணுறோமோ அது வந்து அது ப்ரிண்ட் ஆகிடும். கமா சி, சினா என்ன, ஏவும் பியும் ப்ளஸ் பண்ணுற வேல்யூ வந்து சியில் வந்து ப்ரிண்ட் டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஒன்று அவுட் புட்டு கிடைக்கிறதுக்காக இந்த ப்ரிண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் இதை வந்து சேவ் பண்ணணும். இதை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு கோ டு ஃபைல் அண்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் திஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷார்ட்கட் கீ பார்த்தோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் த சேவ் டைலாக் பாக்ஸ், திஸ் இஸ் த சேவ் டைலாக் பாக்ஸ். இங்கே வந்து ஃபைல் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த நம்ம நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து என்ன கொடுக்கணும், டாட் பிஒய்ன்ற கொடுத்தே ஆகணும். டாட் பிஒய் கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, சேவ் ஆகாது, சரிங்களா. டாட் பிஒய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சேவ் த எக்ஸ்டென்ஷன் ஃபைல்னு சொல்லுவாங்க அதை, டாட் பிஒய். திஸ் இஸ் கிரியேட்டிங் பைத்தான் யூசிங் த ஸ்கிரிப்ட் எடிட்டர், திஸ் இஸ் ஓகே. இது வந்து எங்கே சேவ் ஆகணும், பைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார், பைத்தான் லொக்கேஷன் வந்து பைத்தான் 3.7 ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் இந்த நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற எல்லா சேவ் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபைல் லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். ஓகே, சேவ் பண்ணியாச்சா, சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு டூ டைப், டூ வேஸ் ஹியர். ஃபஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் நாட் F5, கிளிக் த பட்டன் இன் F5, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி இல்லை எனக்கு வந்து சரியாக F5 எனக்கு பண்ண தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரன் ஆப்ஷன் இருக்கா, திஸ் இஸ் த ரன் ஆப்ஷன். இதில் ரனில் போயிட்டு ரன் மாடல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்னென்னு வரும், சம் த சம் ஈக்குவல் டு 450 ஆன்சர் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த டைப் பண்ணுறதுல ப்ரிண்ட்டில் வந்து எஸ்ஓ ஆரோ ஐயோ ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் அப்போது உங்களுக்கு வந்து எரர் கிடைக்கும், எரர் வரும். எப்படி எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் ஷோ ஆகும். இந்த ஐடியல்லி டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு வந்து என்ன அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் ஷோ ஆகிடும், எங்கே எரர் இருக்குன்னு கிளாரிட்டியாக சொல்லிவிடும். நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கினா ஆன்சர் வந்து வந்துடாச்சு. ஓகே, திஸ் இஸ் த டைப் ஆஃப், என்ன டைப் சொல்லிட்டு இருந்த இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். ஓகே,
This is the Python. There are two type of mode. First one is interactive mode and the second one is script mode. Okay. Thank you, students. Next class and next videos.